அன்புக்குரிய தலைவர் அவர்களே, எங்களுடைய மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி சுரீதரன் அவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து இங்கே வந்து உரியனை எழுப்பி சென்றிருக்கின்ற திரு யோகீஸ்வரன் அவர்களே, உரையாற்றுவதற்கு இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அரியன் அவர்களே, என்னோடு இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற சக வேட்பாளர்களான திரு குருகுல் ராஜா, திரு பசுபதி பிள்ளை அவர்களே, இந்த பரப்புரைக்காக இங்கே வந்து காத்திருக்கின்ற திருவையாறு பகுதியினுடைய பொதுமக்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வடமாகாண சபை தேர்தல் பற்றி இந்த தேர்தலிலே என்னென்ன விடயங்கள் தங்கியிருக்கின்றன என்று உங்களுக்கு தெளிவாக பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் அவர்கள் எடுத்துக் கூறியிருந்தார். அவற்றைத் தொடர்ந்து திருவாளர் பசுபதி பிள்ளை அவர்கள், நாங்கள் இந்த நிலையிலே இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றோம், ஏனைய வேட்பாளர்கள் இவ்வாறான தந்திரங்களை கையாளுகின்றார்கள் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். எங்களை பொறுத்த அளவிலே நாங்கள் ஒரு கல்வி உலகத்தோடு பாடசாலைகள், கல்வி, மாணவர்கள், புத்தகங்கள், கொப்பிகளோடு இதுவரை காலமும் வாழ்ந்து வந்தோம். இதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆனால் அவ்வாறு வாழ்ந்து வந்த நாங்கள் சேவையிலிருந்து விளைப்பாறு ஓய்வாக அமர்ந்திருக்கின்ற ஒரு காலத்தை எதிர்நோக்கி இருந்தோம். அதுதான் இந்த சமாதான காலம். ஆனால் சமாதான காலம் என்ற ஒரு சொல்லை கேள்விப்பட்டோமே தவிர எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் ஏற்படவில்லை என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள். எங்களுக்கு சமாதானம் கிடைக்கவில்லை, எங்களுக்கு நடமாடுகின்ற சுதந்திரங்கள் கிடைக்கவில்லை, எங்களுக்கு பகிரங்கமாக விழுதுகின்ற சுதந்திரங்கள் கிடைக்கவில்லை, பகிரங்கமாக நாங்கள் சிந்திக்கின்ற விடயங்களை பேசுகின்றதற்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஒட்டுமொத்தத்திலே சொல்லிவிட்டு ஒரு ஐக்கிய நாடுகள் சபை ஒரு மனிதனுக்கு என்னென்ன உரிமைகள் அடிப்படையாக தேவை என்று கருதினவோ அந்த உரிமைகள் அனைத்தையும் நாங்கள் இழந்துவிட்டோம். நாங்கள் மனிதர்களாக வாழ்கின்றோம், சுதந்திரமாக வாழ்கின்றோம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இலங்கை சுதந்திரமடைந்து பின் நாங்கள் சுதந்திர ஒரு தாயகத்திலே வாழ்வதாக நினைத்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு அந்த சுதந்திரம் எதுவும் வழங்கப்படவில்லை. அந்த சுதந்திரம் பேச்சளவிலும் எழுத்தளவிலும் இருந்தது. சாதாரணமாக நாங்கள் ஒரு மனிதன் என்ற வகையிலே எங்களுக்கு பேசுவதற்கு சுதந்திரம் கட்டாயமாக வேண்டும். நாங்கள் நினைத்த கருத்துக்களை கூறுவதற்கு எங்களுக்கு ஒரு உரிமை வேண்டும். ஆனால் கடந்த யுத்த காலத்து கூட அல்லது விடுதலை புலிகளினுடைய ஆட்சி காலத்து கூட நாங்கள் நினைத்தவற்றை ஒரு பேசினோம், நினைத்தவற்றை எழுதினோம். ஆனால் அவ்வாறான ஒரு சூழ்நிலை இந்த கடந்த 4 வருட காலமாக நமக்கு கிடைக்கவில்லை. நாங்கள் ஒரு இடத்திலே சுதந்திரமாக பேசுவோமாக இருந்தால் அது மறுநாள் பலவிதமான விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றது. நாங்கள் பல இடங்களுக்கு விளக்கங்களை அளிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம், அந்த பேச்சுக்கான காரணங்களை கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறான பேச்சுக்களை இனிமேல் பேச முடியாதவாறு நாங்கள் எச்சரிக்கப்படுகின்றோம். அவ்வாறாக இருந்தால் நாங்கள் தொடர்ந்து எவ்வாறு பேசுவது, எங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து எவ்வாறு கூறுவது? நாங்கள் ஓரளவுக்கு ஒரு 40 வருட காலம் இந்த கல்வி உலகிலே வாழ்ந்தவர்கள், பல பல்கலைக்கழகங்களிலே கற்றவர்கள், பல ஆசிரியர்களை உருவாக்கியவர்கள், பல அறிவர்களை உருவாக்கியவர்கள், ஓரளவுக்கு நாங்கள் நீதியான நியாயமான வாழ்க்கையோடு வாழ்ந்தவர்கள். அவ்வாறு வாழ்ந்த எங்களாலே நீதியாக பேச முடியாத ஒரு வாழ்க்கை காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு புறம். நாங்கள் நடமாடுகின்ற சுதந்திரத்தை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். நாங்கள் இந்த நேரத்திலே எந்த வீதியாலே எப்பொழுது நாங்கள் பிரயாணம் செய்யவில்லை, போகவில்லை அல்லது வரவில்லை. இரவு 12 மணியாக இருந்தா என்ன, 2 மணியாக இருந்தா என்ன, நாங்கள் இங்கும் சென்றோம் வந்தோம். இங்கு அவ்வாறான ஒரு நிலைமை இருப்பதாக யாராவது கருதுகிறீர்களா? பல இடங்களிலே நாங்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றோம் அல்லது நாங்கள் போக அச்சப்படுகின்றோம் அல்லது போகாமல் விடுகின்றோம். குறிப்பாக பெண்கள் ஒரு இரவு நேரத்திலே எங்கேயாவது தனித்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றன. அந்த நடமாடுகின்ற சுதந்திரத்தை கடந்த 4 வருட காலமாக நாங்கள் இழந்து விட்டோம். எவ்வாறு இழந்தோம் என்றால் சிக்கிக்கு சிக்கி, வீதிக்கு வீதி, சந்திக்கு சந்தி ராணுவத்தினரை கொண்டு வந்து குவித்திருக்கிறார்கள். இந்த சமாதானம் ஒன்று ஏற்பட்ட பின்
எங்களுக்கு இந்த ராணுவம் எதற்காக, என்ன சேவைக்காக, எங்களுக்கு என்ன பாதுகாப்பை நாங்கள் அவரிடம் கூறினோம், அல்லது சந்தியிலே நீக்க சொன்னோமா, கேட்டோமா, அல்லது அவர்களுக்கு நாங்கள் ஏதாவது தொந்தரவு கொடுக்கிறோமா, அவர்களோடு நாங்கள் முட்டி மோதி கொள்கின்றோமா? ஒன்றுமே இல்லை. அப்ப எங்களுக்கான அந்த நடமாடும் சுதந்திரமும் அற்றி போய்விட்டது. அப்ப பேச்சு சுதந்திரம் இல்லை, நடமாடுகின்ற சுதந்திரம் இல்லை, நிகழ்ச்சிய கருத்துக்களை பகிரங்கமாக எழுதுகின்ற சுதந்திரங்கள் இல்லை. இவ்வாறான ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இரு காலத்தையும் நாங்கள் ஒப்பிடுவோம். இந்த சமாதான காலத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள், சமாதானத்திற்கு முதல் நாங்கள் வாழ்ந்த காலத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். நாங்கள் அந்த காலத்திலே எங்களுக்கென்று சில சுதந்திரங்கள் இருந்தது, எங்களுக்கென்று ஒரு கொள்கைகள் இருந்தது. நாங்கள் அந்த காலத்திலே இந்த பாடசாலைகளை எல்லாம் நன்றாக நிர்வகித்தோம், பல கட்டிடங்களை கட்டினோம், பலவிதமான கூட்டங்களுக்கு சென்றோம், அரசாங்கத்தினுடைய கூட்டங்களுக்கும் சென்றோம், விடுதலை புலிகளின் கூட்டங்களுக்கும் சென்றோம். இருவகை நிர்வாகத்துக்கும் நாங்கள் இசை கொடுத்து பாடசாலைகளை எல்லாம் நடாத்தி வந்தோம். இப்பொழுது அவ்வாறு இல்லை. ஒரு பாடசாலையிலே ஒரு விளையாட்டு போட்டி வைப்பதற்கு, இந்த விளையாட்டு போட்டி என்பது யாருடைய, அந்த பாடசாலையிலே படிக்கின்ற மாணவர்களுக்காக அவர்களுடைய உடலியல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, அல்லது ஒரு இணைப்பாளர் செயற்பாடாக ஒரு விளையாட்டு போட்டியை நடத்த. அப்பொழுது நாங்கள் அந்த விளையாட்டு போட்டியிலே இன்ன விளையாட்டுகளை வைக்க வேண்டும் என்று தீர்மானிப்போம், அந்த விளையாட்டு போட்டிக்கு யாரை அழைக்க வேண்டும் என்று தீர்மானிப்போம், எந்த நாள் அந்த விளையாட்டு போட்டியை நடாத்துவது என தீர்மானிப்போம். யாரும் அங்கே தடுக்கவில்லை. இப்பொழுது ஒரு விளையாட்டு போட்டி வைப்பதற்கு முதல், அல்லது விளையாட்டு போட்டிகள் துண்டு பிரசுரமாக அடிப்பதற்கு முதல், அந்த விளையாட்டு போட்டிக்கு யாரை அழைப்பது என்று அதற்கு அனுமதி பெறுவதற்காக வடமாகாண சபையினுடைய ஆளுநரிடம் ஒரு அனுமதிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. அந்த அனுமதி கிடைத்த விற்பாடுதான் அது வைக்க வேண்டியது. அவர் விளையாட்டு போட்டி வையண்ட வைக்க வேணும், விடண்டா விட வேணும். நான் பாடசாலை கல்வி முறையிலே இருக்கின்ற பிரச்சனை. அப்ப இவ்வாறெல்லாம் நாங்கள் பல்வேறு விதமான உளவியல் நிபந்தனைக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கின்றோம். பல அறிஞர்களை பார்த்தா கதை கேட்டால் பேசாம போறாங்க. நான் யோசிக்கின்றேன், கதை கேட்க பேசாம போகிறார்கள் என்று. ஏனென்றால் அவர்கள் சுதந்திரமாக ஏதாவது கதைக்கு விட்டால் மறுநாள் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். ஆளுநர்களுடைய பலவிதமான கண்டனங்களுக்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கான பதவி உயர்வுகள் தடைப்படுத்தப்படுகிறது. இந்த நிலைமைகளை எல்லாம் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் இந்த வட மாகாண சபையிலே ஒரு தேர்தல் ஏற்பட போகின்றது என்பதை நாங்கள் அறிந்தோம். அது எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய மனங்களிலே இருந்த இவ்வாறான ஒரு அச்ச உணர்வுகளுக்கு எங்கேயாவது குரல் கொடுக்க முடியுமா, அது இந்த வட மாகாண சபையாலே நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் வடமாகாண சபை என்று ஒன்று தமிழர்களுக்கு உருவாக்கப்பட்டால் எங்களாலே அந்த இடங்களிலே இந்த அறிவிகளுக்கு எதிராக சுதந்திரமாக குரல் கொடுக்க முடியும். இதற்காகத்தான் நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுகிறோம். எங்களுடைய இனத்தை பற்றி நாங்கள் பேசக்கூடியதாக, எங்களுடைய வாழ்விடங்களை பற்றி நாங்கள் அங்கே கலைக்கக்கூடியதாக இருக்கும், எங்களுடைய பொருளாதார தேவைகளை நிறைவு செய்வதற்காக, நிதிகளை ஒதுக்குவதற்காக எங்களுடைய கோரிக்கைகளை அங்கே வைக்க முடியும். அவ்வாறு வைக்கின்ற நேரத்திலே அவை நிறைவேற்றப்படுமா என்ற ஒரு கேள்வி உங்களிடமும் பலரிடமும். ஆனால் எங்களுக்கு ஒரு மிக தன்னம்பிக்கை இருக்கின்றது. நாங்கள் இருவர காலம் பெற்ற அனுபவங்கள், நாங்கள் பல நாடுகளுடைய வரலாறுகளை படித்ததன் காரணமாக, பல நாடுகளினுடைய அரசியல் அமைப்புகளை படித்ததன் காரணமாக, எங்களுடைய முதலமைச்சராக வர இருக்கின்றவர் சி வி விக்னேஸ்வரன் என்ற ஒருவர். ஆனால் அவரை நாங்கள் சாதாரண ஒரு முதலமைச்சராக இலங்கையிலே பார்க்கவில்லை, அது சிங்கள பிரதேசங்களும் பார்க்கவில்லை, அல்லது இந்த உலகமும் பார்க்கவில்லை. அவர் சட்டத்துறையிலே மிக நிபுணத்துவம் பொருந்திய ஒருவர். சட்டங்கள் நாங்கள் பார்ப்போம், சட்டங்கள் என்பது புத்தகத்திலே இருக்கலாம், ஆனால் அவற்றுக்கு வியாக்கியானங்கள் கொடுக்கின்ற விடத்தில்தான் அந்த சட்டத்தினுடைய பெருமானங்களை நாங்கள் உணர்கின்றோம். சட்டங்கள் எல்லாம் எழுத்து மூலமாக இருக்கலாம், ஆனால் ஒரு வழக்கிலே வழக்கறிஞர்கள் அவற்றுக்கு வியாக்கியானங்கள் கொடுக்கும் பொழுதுதான் அந்த சட்டத்தினுடைய பெருமானத்தை நாங்கள் உணர்வோம்.
இந்த சட்டத்தினுடைய பெருமானங்களை நன்குணர்ந்து பலவிதமான வழக்குகளுக்கு வியாக்கியானம் கொடுத்த ஒருவர் தான் திருவாளர் விக்னேஸ்வரர். ஆகவே அவர் இந்த முதலமைச்சராக இருக்கும் பொழுது யாரும் சாதாரணமாக அவருடைய அந்த பதில்களில் இருந்து தப்பிவிட முடியாது. அதுதான் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு உறுதியான தற்பாதுகாப்பு. அத்தகைய ஒருவர் முதலமைச்சராக வருகின்ற பொழுது நாங்கள் மனிதர்களுடைய அடிப்படை உரிமைகள், அவர்களுடைய வாழ்விட உரிமைகள், அவர்களுடைய பேச்சுரிமை, அவர்களுடைய சுதந்திரம், அவர்களுடைய கருத்து பகிர்வு அனைத்துக்கும் அந்த இடத்திலேயே ஒரு மதிப்பு அளிக்கப்படும் என்ற தன்னம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அத்தகைய ஒரு முதலமைச்சராக ஸ்ரீ விக்னேஸ்வரன் நியமிக்கப்பட்டதன் பிற்பாடு நாங்கள் அந்த மாகாண சபையில் போட்டியிட நினைத்தோம், முன்வந்தோம். எங்களுடைய மக்களை முற்றுமுழுதாக நாங்கள் நம்பி இருக்கின்றோம். அது யாழ்ப்பாண மக்களாக இருந்த கிளிநொச்சி வாழ் மக்களையும் நாங்கள் முற்றுமுழுதாக நம்பி இந்த தேர்தலில் இறங்கி இருக்கின்றோம். ஏனென்றால் கடந்த இந்த 30 வருட காலமாக தங்களுடைய இன்னுயிர்களை அர்ப்பணித்தவர்கள் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய குழந்தைகளை இழந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய அவயவங்களை இழந்த மாற்றுவர் உடையோர் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. இதுதான் இந்த உண்மை. ஏமாற்றப்படுகின்ற அனைத்து வாழ்க்கைகளிலும் இருந்து அவர்கள் பல கஷ்ட பாடங்கள் எல்லாம் எங்களுடைய இந்த வாக்காளர்களாக மாறியிருக்கின்றார்கள். அவர்களை யாரும் இலகிலே ஏமாற்றிவிட முடியாது. அவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள், மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்த வாக்காளர்கள் எல்லாம் வந்து வாக்கு கேட்டு சென்றவையும் எங்களிடம் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் இன்னத்து தன்னும் கூறி போட்டு போகட்டும். நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம், நாங்கள் மிக உறுதியாக இருக்கின்றோம். நாங்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பதிலே நாங்கள் உட்படுதோ எடுத்த முடிவு, அந்த முடிவுகளிலே இருந்து நாங்கள் பின்னிக்க மாட்டோம். அத்தகைய வாக்காளர் பெருமக்களை உடையவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே தெளிவான சிந்தையோடு உறுதியான ஒரு நம்பிக்கையோடு இந்த தேர்தல் களத்திலே நாங்கள் போட்டுகிறோம். ஆகவே எதிர்வரும் 21ஆம் தேதி, அதாவது வருகின்ற சனிக்கிழமை காலை 7 மணி என்பது இந்த நாட்டினுடைய வரலாற்றிலே, தமிழ் மக்களுடைய வரலாற்றிலே, அல்லது வட மாகாண மக்களுடைய வரலாற்றிலே ஒரு புனிதமான நாள். அது எவ்வகையில் என்றால் ஒரு அடிமையான வாழ்க்கை தரத்துக்கு நாங்கள் அடிபணிய போகும் போமா, அல்லது ஒரு சுதந்திர மனிதர்களாக, சுதந்திர தமிழர்களாக நாங்கள் வாழ்க்கை நடத்த போகின்றோமா என்பதற்கு ஒரு முடிவு கட்டுகின்ற நாள். எங்களுடைய வாக்குகளை நாங்கள் அங்கே வீட்டு சின்னத்துக்கு அளிக்கப் போகின்றோம். எங்களுடைய சுதந்திரமான ஒரு சின்னம் வீடு, தமிழர் கட்சியினுடைய சின்னம் ஒரு வீடு, தந்தை சிறுவநாயகத்தாலே உருவாக்கப்பட்ட ஒரு சின்னம் வீடு. அந்த சின்னத்தின் கீழே நாங்கள் பாதுகாப்பாக இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றோம். ஆகவே 21ஆம் தேதி உங்களுக்கு தரப்படுகின்ற வாக்கு சீட்டிலே, ஆக மேலே இருக்கின்ற வீட்டுக்கு பக்கத்திலே நீங்கள் ஒரு புள்ளடிக்க விடுவதன் மூலம் தமிழரசு கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கின்றீர்கள். அதாவது எங்கள் மக்களினுடைய சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் முதற்படியாக அந்த வாக்கு எடுக்கும். அதன் பிற்பாடு அந்த சின்னத்தின் கீழே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய தெளிவான சிந்தனையுடைய எந்த விதமான வாழ்க்கை இதுவரை நடந்த எந்த ஒரு நிர்வாக செயற்பாடுகளிலும் எங்களை துஷ்பிரயோகம் செய்யாத இந்த 3 வாக்காளர்களுக்கும் நீங்கள் வாக்களிக்கப் போகின்றீர்கள். 1வது இலக்கத்தை எனக்காக, 5வது இலக்கத்தை திருவாளர் குருவராஜி அவர்களுக்கு, 7வது இலக்கத்தை திரு பசுபதி பிள்ளை அவர்களுக்கு நீங்கள் அளிக்கப் போகின்றீர்கள். இந்த வாக்கு சீட்டிலே நீங்கள் அந்த பேனை எடுத்து போடுகின்ற புள்ளடி என்னுடைய தாயக சுதந்திரத்தினுடைய 1வது அடி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. என்னுடைய மக்களுடைய வாழ்விலே ஒரு சுதந்திரத்தை, ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கான ஒரு புள்ளடிதான் நீங்கள் அளிக்கப் போகின்ற புள்ளடிகள். ஆகவே 21ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்களுடைய வாக்குச்சாவடிகளுக்கு சென்று நீங்கள் புள்ளடியிட்டு எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்பாக வேண்டி விட வருகின்றேன். நன்றி.